பையன், மூத்த பையன் வந்து விஜயோட பெரிய ஃபேன். ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் விஜய். ஒரு விதத்தில் என் பையன் திரும்பி வரதுக்கும் ஒரு ஒரு காரணம். ஸோ கைஸ், வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக தளபதியை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதையும் தாண்டி தளபதி ஃபேனாக இருக்கிறதுக்கு அதை விட பெருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆக்டர் நாசர் அவர்கள் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். நம்ம தளபதி கூடயும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. நாசர் அவர்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. இதில் வந்து 2 பேரை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், ஒருத்தரை மட்டும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். அவர் தான் நாசர் அவர்களோட முதல் பையனாமா. அவர் வந்து நம்ம தளபதியோட சாதாரணமான ஃபேன் எல்லாம் கிடையாது, வெறித்தனமான ஒரு ஃபேன் அப்படிங்கிறத நாசர் அவர்களே சொல்லியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நம்ம தளபதியோட தீவிரமான ஃபேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டில் அவர் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டார், இன்க்ளூடிங் அவர் ஃபேமிலியை அவர் மறந்துட்டார். பட் அந்த டைம்லும் கூட அவருக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தானாமா, அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம தளபதி மட்டும்தான். இப்போவும் கூட அவருக்கு வந்து அதிகமாக ஞாபக சக்தி கிடையாது அப்படின்னு தான் நாசர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் எப்பவுமே அவரோட மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதி மட்டும்தானாமா. ஆக்சிடென்ட் நடந்ததுமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒருத்தரோட பேர் மட்டும் சொல்லிகிட்டே இருந்திருக்காராமா. அந்த டைமில் விஜய் விஜய் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு வந்து விஜய் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பட் அவரும் கிடையாது. பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே நம்ம தளபதியோட சாங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து நம்ம தளபதி மட்டும்தான் மைண்டில் வச்சிருக்காரு அப்படின்னு. அடுத்ததான் இந்த நியூஸ் வந்து நம்ம தளபதிக்கு தெரிய வருது. நம்ம தளபதி உடனே கிளம்பி வந்து அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு, அவரை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவரோட நம்ம தளபதி ரொம்பவே க்ளோஸாக பழகிறாரு. அவர் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் பார்த்தோம்னா அவர் கூட அவர் வந்து ஜாயின் பண்ணிடுவாராமா. முக்கியமாக அவரோட பர்த்டே வந்து நம்ம தளபதி மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாசர் அவர்கள். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பையன் வந்து இந்த அளவுக்கு கியூர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது தளபதி விஜய் சார் தான் அப்படின்ற மாதிரி நாசர் அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சில நம்ப முடியாத விஷயங்களை வந்து நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃப்லுமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது புரியுது. அதுவும் நம்ம தளபதியோட லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கே பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் இருக்கும். அந்த ஆக்சிடென்ட்டில் அவர் ஃபேமிலி கூட மறந்துட்டு நம்ம தளபதி மட்டுமே அவர் மைண்டில் வச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம தளபதி மேலே எந்த அளவுக்கு அவர் அன்பு வச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்பவும் கூட நம்ம தளபதி சாங்ஸ் தான் டிவியில் பார்த்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாராமா. ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம், பிகில் படத்தை காட்டி ஒரு சின்ன பையனுக்கு டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. இப்போ அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டான நண்பருக்கு வந்து தளபதி விஜயர் வந்து அந்த இடத்துல அவர் கியூராக இருக்க ஒரு காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் பெருமையாக இருக்குது. ஸோ அவரோட ஃபேமிலி கூட மறந்து நம்ம தளபதி மட்டுமே மைண்டில் வச்சிருக்கிற இந்த ஒரு வெறித்தனமான ஃபேனை பற்றி அசை தளபதி ஃபேனாக உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.